ஒரு அழகான ஊர். அந்த ஊரோட பேரு ரத்தினாபுரம். பல வருஷங்களா அங்க மழை வராததுனால பஞ்சம் உண்டாச்சு. ஆறு குளம் எல்லாம் வத்தி போனதுனால ஜனங்க எல்லாரும் தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த ஊர்ல ராமசாமிங்கிற கஞ்ச பிசினாரி ஒருத்தன் இருந்தான். நிறைய பணம் வச்சிருந்தான், ஆனா செலவே பண்ண மாட்டான். அவன் எவ்வளோ பிசுனாரினா அவங்க மரத்தில் ஒரு காக்கா உட்கார கூட விட மாட்டான். கல்லை எடுத்து அடித்து ஓட்டிடுவான். ஒவ்வொரு நாளும் அவனுடைய இரும்பு பெட்டியில் இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு அந்த பெட்டி மேலேயே படுத்து தூங்கிட்டு இருந்தான். அவனுடைய கஞ்சத்தனம் பிடிக்காம அவனுடைய பொண்டாட்டி அவன் மகனை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம காசு தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருந்தான் ராமசாமி. ஆனால் அவன் வீட்டில் இருந்த கிணத்துல மட்டும் எப்பவுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஊரில் இருக்கிற ஜனங்க எல்லாரும் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிணத்துல இருந்த தண்ணியை விற்று காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு அவனுடைய கஞ்சத்தனம் சுத்தமா பிடிக்கல. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாம சும்மா இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு முனிவர் ராமசாமியோட மரத்துக்கு கீழே இருந்த திட்டுல உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. இத பார்த்த ராமசாமிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. உனக்கு என்ன தைரியம் யா? நீ என் வீட்டு மரத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. உன்னை இப்படியே விட்டா இன்னும் ரெண்டு பேர் வந்து உட்காந்துக்குவானுங்க. அப்புறம் அவனுங்களை விரட்டுறதுக்குள்ள போரும் போரும் ஆயிடும். கேட்கலையா? இப்போ நீ என்ன துரத்துற, ஒரு நாள் நீயே என்ன தேடி வருவேன் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ஆனா ராமசாமி அதை எதையும் கண்டுக்காம வீட்டுக்குள்ள போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி நல்ல தூக்கத்துல இருந்த ராமசாமிக்கு ஏதோ சலங்க சத்தம் கேட்டு எந்திரிச்சு உக்காந்தான். என்னன்னு பார்க்கலான்னு வீட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தான். ஒரு கருப்பான உருவம், ரெண்டு செவப்பான கண்ணு, அதோட தலையில அஞ்சு பானை இருந்துச்சு. மேலே இருந்த பானையில நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ராமசாமிக்கு உயிரே போயிடுச்சு. இதை பார்த்தா நம்மளை கொல்லாம விடாது போலயே, இப்ப என்ன பண்றது அப்படி சொல்லிக்கிட்டு மறுபடியும் ஜன்னல் வழியா பார்த்தான். அது ஜல் ஜல்னு வந்து ராமசாமியோட வீட்டுக்கு முன்னாடி நின்னுச்சு. அப்படி நின்ன உடனே தலையில இருந்த ஒரு பானை மெதுவா கீழே இறங்கி வந்து நின்னுச்சு. அந்த பானையில நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. உடனே அந்த கொல்லி வாய்ப்பு சாசு மறைஞ்சு போச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ராமசாமிக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. அப்போ ஞாபகம் வந்துச்சு அந்த முனிவர் சொன்ன வார்த்தை. இப்போ நீ என்ன துரத்துற, ஒரு நாள் நீயே என்ன தேடி வருவ. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. உடனே வேக வேகமா ஊரெல்லாம் அந்த முனிவரை தேடினான். ஊருக்கு வெளியே இருந்த மரத்துக்கு கீழே அந்த முனிவர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இங்க தான் இருக்கான் அப்படி நினைச்சுக்கிட்டு போய், டேய் மந்திரவாதி, என் வீட்டுக்கு முன்னாடி உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா பழி வாங்க, என் வீட்டுக்கு பேய அனுப்புற, மவன செத்தடா. இப்ப நீ முட்டாள், நான் இதுக்கு அப்படி பண்ண போறேன். நீ என்ன பண்ண, வேற யாரு ஊர்ல எல்லாரும் உன்னை வெறுக்கிறாங்க, அதுல ஒருத்தர் தான் இந்த மாதிரி பண்ணிருக்கணும். ஆமா அப்படியே இருக்கலாம். சரி இப்ப என்ன பண்றது? அந்த பேய் எப்படி இருந்தது? ஒயரமா கருப்பா சகப்பு கண்ணோட தலைக்கு மேல நெருப்பு குண்டத்தோட சலக்கு சலக்குன்னு வந்துகிட்டு இருந்தது. ஓ அப்படினா அது தீச்சட்டி பேய். பேய்களையே பெரிய பேய். வருஷ வருஷமும் பேய்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கும். மனுஷங்கள்ல யார் ரொம்பவும் சுயநலவாதியா இருக்காங்களோ அவனோட பஞ்ச பிராணத்தை அஞ்சு நாளைக்கு ஒன்னொன்னா எடுக்கும்.
இன்னிலிருந்து நாலு நாள்ல உன்னோட உயிர் போயிரும். என்னது உயிர் போயிருமா? நான் உன்னை திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்காதையா? எனக்கு எப்படியாவது உதவி செய். அது ரொம்பவும் சுலபம். எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறனா நீ மாறு. அந்த பேய் கெட்டவனை மட்டும்தான் சாவடிக்கும். அதெல்லாம் என்னால முடியாது. நல்லவனா இருக்கணும்னா தான தர்மம்லாம் பண்ணும்ல, அதெல்லாம் நான் எப்படி பண்றது? அப்படின்னா அது வைக்கிற நெருப்ப நீ அணைச்சிரு, அது உன்னை விட்டு ஓடி போயிரும். அது என்ன பெரிய பிரமாதம்? இன்னைக்கு ராத்திரியே செஞ்சு போடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த பானையில நெருப்பு இன்னும் எரிஞ்சுகிட்டேதான் இருந்துச்சு. பானை பக்கத்துல போய் நல்ல காத்தை இழுத்து ஊதுனான். அவ்வளவுதான், நெருப்பு எகிரி வந்து அவன் முகத்துக்கு பட்டுச்சு. ஐயோ கண்ணே கண்ணே அப்படி கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளார ஓடி போயிட்டான். நடுராத்திரி ஆனதும் மறுபடியும் சலங்க சத்தம் கேட்டுச்சு. எந்திரிச்சு பார்த்தா மறுபடியும் கொல்லி வாய்ப்பிசாசு. இந்த தடவை நாலு பானை, நாலாவது பானையில நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பானையும் மெதுவா பறந்து வந்து கீழே இறங்குச்சு. உடனே அது மறைஞ்சு போச்சு. ராமசாமி அன்னைக்கும் பயத்தோடவே தூங்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் எழுந்திருச்சு. நல்லவனா மாறுறதுக்கு தான தர்மம் எல்லாம் பண்ணா நம்ம ஆஸ்தி மொத்தம் கரையும். அதுக்கு பதிலா இந்த நெருப்பு அணைக்கிறது சுலபம் தானே? மறுபடியும் நைட் ஆனதும் ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த எரிஞ்சுகிட்டு இருந்த ரெண்டு பானையிலையும் ஊத்துனான். ஆனா நெருப்பு புஸ்ஸுன்னு வந்து அவன் வேஷ்டியில பிடிச்சிருச்சு. பயத்துல கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள ஓடிட்டான். அன்னைக்கு நடுராத்திரி ஆனதும் மறுபடியும் சலங்க சத்தம். மறுபடியும் எழுந்திருச்சு, ஜன்னல் வழியா பார்த்தான். இந்த தடவை மூணு பானை மட்டுமே இருந்துச்சு. மறுபடியும் ஒரு பானை மெதுவா இறங்கி கீழே வந்து உக்காந்துச்சு. அடுத்த நாள் ஒருத்தனே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தான். ஆத்தி, இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு. சொத்தா இல்ல உயிரா? கடைசியா இன்னைக்கு ஒரு நாள், நல்லா முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படி நினைச்சுக்கிட்டு மண்ணை தோண்டி அதை ஒரு பாத்திரத்துல போட்டு எடுத்துட்டு வந்து அந்த பானை மேல போட்டான். நெருப்பு அணைஞ்சு போச்சு. ராமசாமி அப்பாடா அப்படின்னா. ராமசாமி அவன் ரொம்ப குஷி ஆயிட்டான். மறுபடியும் பானை பக்கத்துல போய் எட்டி பார்த்தான். மறுபடியும் நெருப்பு எகிரி வந்து அவன் முகத்துல பட்டுச்சு. காப்பாத்துங்க, கண்ணி எரியுது. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் பேய் வந்துச்சு. இந்த தடவை தலையில ரெண்டு பானை மட்டுமே இருந்துச்சு. இருந்து ஒரு பானை பறந்து வந்து கீழே உக்காந்துச்சு. இன்னும் தலையில ஒரே ஒரு பானை மட்டும்தான் இருந்துச்சு. அந்த பிசாசு மறைஞ்சு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையிலேயே எழுந்து பெட்டியில இருந்த எல்லா நகை பணம் எல்லாத்தையும் ஒரு பையில போட்டுக்கிட்டு ஊர்ல இருந்த பெரியவர்கிட்ட போனான். ஐயா, ஊர்ல ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு ஜனங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஊர்ல கிணறு இல்ல, ஏரி இல்ல, பசங்களுக்கு படிக்க பள்ளிக்கூடம் கூட இல்ல. அது வரைக்கும் தண்ணி வேணும்னா என் கிணத்துல இருந்தே அவங்களை இலவசமா எடுத்துக்க சொல்லுங்க. இந்தாங்க அப்படி சொல்லி கிளம்பி போயிட்டான். அந்த பெரியவருக்கு ஒண்ணுமே புரியல. கண்ணை திறந்து திறந்து பாத்துட்டு இருந்தாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜனங்க எல்லாரும் அவனுடைய கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவனுடைய பொண்டாட்டியும் குழந்தையும் ரெண்டு பேரும் நின்னுட்டு இருந்தாங்க. ஏய் ராணி, நீ எப்படி வந்த? சொல்லவே இல்ல. நீங்க ரொம்ப மாறிட்டீங்கன்னு கேள்விப்பட்டு
நான் திரும்பி வந்துட்டேன். ராமசாமி ரொம்ப சந்தோஷப்பட்டான். நடுராத்திரி ஆக போகுது, ராமசாமிக்கு தூக்கமே வரல. கடைசி நாள், கடைசி பானை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது சலங்க சத்தம் கேட்டு எந்திரிச்சு பார்த்தா, அந்த கொல்லிவாய் பிசாசு ஒரே ஒரு பானையோட வந்துட்டு இருந்துச்சு. அந்த பானை மெதுவா இறங்கும் போது, சாமே இன்னும் எவ்வளவு வேணாலும் தரேன், என்கிட்ட இருக்கிற மொத்தத்தையும் தரேன், இந்த பேய் கிட்ட என்ன காப்பாத்து அப்படி சொன்ன உடனே எல்லா பானையும் மெதுவா பறந்து போய் ஒண்ணுக்கு மேல ஒண்ணா அந்த தலையில போய் உக்காந்துச்சு. அந்த கொல்லிவாய் பிசாசு திரும்பி போயிடுச்சு. அன்னையில இருந்து ராமசாமி கஞ்சத்துணை எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான்.